பேசுவேன். சாய் நீ தண்டா கடைசி டேட்டு நீ விட்டனா அவ்வளோதான்டா, அவன் கிளம்பிட போறாங்கடா பாத்துடா. ஏய் நடி போ. கௌதம் என்னடாச்சு, போய் ஃபைனல் கிலோ கருப்போ. ஓகே மேம். என்னடா என் காசு தான்ப்பா? உன் காசு எங்கேயிருந்து வந்துச்சு இவ்வளவு பணம்? நான் சம்பாரிச்சதுப்பா. போட்டல 12 கிளாஸ் பையனுக்கு சம்பாரிச்சு இவ்வளவு பணமா? எங்கேயிருந்து வந்துச்சு? பா நீங்க சம்பாரிச்சத நான் எனக்கே கேட்டிருக்கேனா? தேவையில்லாம என் விஷயத்த நான் தலையிடாதீங்க. குரலை உயர்த்தி பேசுன சாவடிச்சிருவ சொல்லிட்டு. நான் சம்பாரிச்ச பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்கு. இது தப்பான வழியில் வந்த பணம். எங்க எடுத்தியோ ஒழுங்கா கொண்டு போய் அங்க வச்சிரு, தொலைச்சு போடுவேன் சொல்லிட்டேன். ஆளியும் ட்ரெஸ்ஸையும் தலிபா எனக்குன்னு வந்து பிறந்திருக்காம்ப. கயல் என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை. ஏன் அழுவுறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை மேம். ஏதாச்சும் ப்ராப்ளமா மேம்? உங்களுக்கு சி செக்ஷன் கௌதம் தெரியும்ல? தெரியும். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓகே லஞ்சுக்கு போங்க. மேம் உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு டவுட் கேட்கணும் மேம். சொல்லு கௌதம். அது வந்து
கல்யாணம் எத்தனை நாள் மேம் ஆகுது? ஹஸ்பண்ட் ஒன்று நல்லா வச்சு பார்த்துக்கிறாரா? என்ன கௌதம், உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், சும்மா தான் மேம் கேட்டேன். நைட்டு 9 மணிக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரே, சும்மா தான் உட்காந்துருக்காரு உங்கள் பக்கத்தில். நீங்களாவது ஏதாவது பண்ணலாம்ல மேம். மேம் இவ்வளோ சீரியஸான விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டார்டிங்லேயே முடிச்சு விட்டுருணும், இல்லைன்னா பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும். சரி, சேர்ந்து பார்த்துக்கலாம். பவ்யா? ஹா மேம். கௌதம் எங்கன்னு தெரியுமா? ஹா தெரியும் மேம். அவனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு. ஹா ஓகே மேம். சூட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் சும்மா ரூட்டை கொடுத்துட்டு இருக்கேன். உன்கிட்ட பாலை கொடுத்தா போட்டுருவேன். எங்கே நம்மளுக்கு தான் பாலே வர மாட்டேங்குது. எதுக்கு? தெரியல, கூப்பிட்டாங்க. சரி போ வரேன். டேய், அடுத்து மேட்ச் போகிறோம், வரீங்களாடா? ஏய், நாங்கள் வரல, நீ போ. டேய், அவங்க வரலையாண்டா, நீங்கள் போடுங்க. மேம் கூப்பிட்டீங்களா? மேம் என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ பண்ணி வச்சிருக்க வேலை மட்டும் வெளியில் இருக்கா தெரிஞ்சிச்சு. உன் லைஃபை நீ சீர்திருத்த பள்ளியில் ஸ்டார்ட் பண்ணணும். எங்க அப்பா லாயர் தான், இரு உன்னை பார்த்துக்கிறேன். மேம் இது எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தேவையில்லாம நீங்க உள்ள வராதிங்க. என்ன கயல் மேம், ஆள் சேர்க்கிறீங்களா? அவ்வளவு சொல்லியும் பயம் இல்லை, அவங்களோட முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்கள் ஃபோன்லேயும் ஒரு பக் வைக்கணும் போலயே. உனக்கெல்லாம் ஒரு ஐடி கார்டு வேற குடு. உங்க ரெண்டு பேரையும் அடைச்சி போடா. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கு ஸ்கூலுக்கு போன் கொண்டு போக கூடாது, வீட்டுக்கு வா. உன்னை உரிச்சதாண்ட சரியா வரும். லூசு மாதிரி பேசாதப்பா, நான் டீச்சர் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு முடிச்சிருவேன், டீச்சர்னா அடிக்க தான் செய்வாங்க. நீ தான் தப்பு பண்ணிருப்பாங்க. எந்த தப்புமே பண்ணலப்பா. ஆமாடா, நம்பிட்டேன், நம்பிட்டேன். இப்ப நீ வரையா இல்ல, அம்மாக்கு போன் போடவா? அம்மா உன கெடுக்கிறது அப்பதான் வந்து தொலைற போனவை. போறேன் முதல் காரியம் ஒழுங்கா முடிச்சிட்டு வா. இல்ல கொஞ்சம் பயமா இருக்கு,
என்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல மேம், ப்ளீஸ். என்ன சொல்கிறீங்க? முதல்ல பயப்படாதீங்க ப்ளீஸ். இதை பற்றி நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இல்லை மேம், எங்கள் அண்ணனே போலீஸ் தான், இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப பெரிய இடம் மேம். கயல், நீங்களே இப்படி பயந்தா ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? சரி, அண்ணாவும் வேண்டாம் அப்பாவும் வேண்டாம். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் பெரிய லாயர்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தான், அவன்கிட்ட போய் பேசலாம். ம், வாங்க. என்னடா அவங்க அண்ணன் நிற்கிறாரு? ஏய், அமைதியார் வாயத்திருக்காரு. என்னடா ஏ பாருங்கண்ணே, என்னடா எப்படி அடிச்சிருக்காங்க? எல்லாம் அந்த டீச்சர் தான், அவளை சும்மா விட்டு விட்டுறக்கூடாதே. விட்றா, பேசிக்கிறோம்டா. அவங்க இந்த சைடு தான் வருவாங்க, நான் இருக்கிறத பார்த்தா ஓடி போயிடுவாங்க. நான் அப்படி நின்றுக்கிறேன், நீங்கள் பார்த்து நின்று முடிச்சு விட்ருங்க. மஞ்சள் கலர் ஸ்கூட்டினே விட்டுறாதீங்க. அவருக்கும் வந்து வாச்சிருக்கேன் பாரு, ஒளிஞ்சுக்கிடுவாங்க எல்லாம். மேம், ஒரு நிமிஷம் மேம். வணக்கம் மேம், மித்த டீச்சர் தானே நீங்கள்? சும்மா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள்? நான் கௌதமோட அண்ணன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க அவனை? சார், அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சால் நீங்களே அவனை அடிப்பீங்க. எங்கள் வீட்டு பிள்ளைய எப்படி பார்த்துன்னு தெரியும், எதுக்கு அடிச்சின்னு பதில சொல்லிட்டு போங்க. எதுக்கு அடிச்சிங்க? வழி விடுங்க, நான் போகணும். பதில சொல்லிட்டு போங்க. அவன் என்ன தப்பு வேணா பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கணும். இவ்வளோ ப்ராப்ளம் தேவையில்லைல்ல. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. தாரியா, காருக்குள்ளே கட்ட வச்சிருக்கேன். என்ன சொல்கிற, கட்ட வச்சிருக்கேன். எடுத்து அந்த பிள்ளைய அடிச்சிரு. இது இன்னும் ரெண்டு மூணுன்றது பிள்ளை பஞ்சாயத்து வேறதா? அப்புறம் இன்னைக்கு என் நம்ப பெரிய ஆளாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? போ, நீ போ, நீ போ. புள்ள ஏதாச்சும் பண்ணாதானே அண்ணே போஸ்ட் கிஸ்டிங் என்ன கொடுப்பாரு, நல்லா தூக்கி கொடுப்பாரு. நீ வாடா, வாடா. விடுங்கண்ணே, விடுங்கணேவா. ஏய், என்ன வேலை பார்க்க வச்சீங்களா பைத்தியக்காரங்களா?